ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு வேற லெவல் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் பார்த்தோம்னா இதுல இருக்க சுவாரஸ்யமே குறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான் 2020 ரிலீஸ் ஆன மார்க் ஆஃப் த டெவில். படத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவனோட கை கால் எல்லாத்தையுமே பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பையன் பொசஸ் ஆகியிருக்கான். ஒரு வயசான பிரீஸ்ட் அவனுக்கு எக்ஸாஸ்டம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் உடம்பெல்லாம் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சின்ன பையன் அப்படியே அமைதியாகிறான். ஆனா அவனை சுத்தி இருக்க எல்லா இடமும் அப்படியே கிராக் விழ ஆரம்பிக்குது. ஏஞ்சி உட்காந்து பயங்கரமா கத்திட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இதோட பிரீஸ்ட் வெளியே வந்து அந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. அவனை இங்க புதைக்கிறது சரியா வராதுன்னு சொல்லி அந்த துணியோட அவனை அப்படியே மூடி ஒரு கார்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த பையனை கொண்டு போனதுக்கு அப்புறமா அப்படியே அவனோட பெட்டுக்கு அடியில காட்டுறாங்க ஒரு பழைய புக் அங்க இருக்கு. பிரீஸ்டும் காடு மலையெல்லாம் தாண்டி அந்த பையனோட உடம்ப ரொம்ப தூரமா இங்கே கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆனா போற வழியில ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. பயத்துல காரை பாதிலே நிறுத்திட்டு அந்த பையனோட உடம்ப வெளியே தூக்கி போட்டுடுறாரு. ஒரு பறவை அந்த பாடி மேல உட்காந்து கொத்தி சாப்பிடலாம் ட்ரை பண்ணுது. ஆனா அப்பதான் தெரியுது அந்த பையன் இன்னமும் உயிரோட இருக்கான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு 30 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கதையை காட்டுறாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு ஸ்டெல்லா. அவங்க பொண்ணும் அதே யூனிவர்சிட்டியிலதான் படிச்சுட்டு இருக்கா. அவ பேரு கெமிலா. கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்து இன்னைக்கு ஒரே நாள் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டு வரட்டுமான்னு கேக்குறான். இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் பிளான் பண்ணிருக்கோம், அதை முடிச்சுட்டு நீ எங்க வேணா போய்க்கோன்னு ஸ்டெல்லா சொல்லிடுறாங்க. கெமிலாவோட பாய் ஃப்ரெண்ட் டியாகோவும் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். இவனையும் டின்னருக்கு கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்குறா. ஸ்டெல்லாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டா ஸ்டெல்லாவோட அசிஸ்டன்ட் அங்க வராங்க. ஒரு புது மேனுஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, அதை செக் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதாவது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கையில எழுதப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அததான் மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை பார்த்தோன்னே ஸ்டெல்லாக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்ததுலயே பயங்கர பழமையான புக் இதுதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பையனோட பெட்டுக்கடியில ஒரு புக்கு பார்ப்போம்ல, அந்த புக் தான் இப்போ ஸ்டெல்லா கையில இருக்கு. இதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா உட்காந்து பசில் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு அந்த புக்கு அப்படியே உள்ள வைக்கலான்னு வராங்க. ஸ்டெல்லாக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ஃபெர்னாண்டா. கையில என்னமா வச்சிருக்கீங்க எனக்கும் காட்டுங்கன்னு சொல்லி கேக்குறா. என் வேலை விஷயத்துல எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டெல்லா அதை உள்ள கொண்டு போயிடுறாங்க. ஒரு கபட்குள்ள வச்சு லாக் பண்ணி கீயை ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ஃபெர்னாண்டா ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு ஸ்டெல்லா போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரியாம கீயை எடுத்து அந்த புக்கையும் வெளியே எடுத்துடுறான். நேரா அவளோட அக்கா கெமிலா கிட்ட வந்து எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, சீக்கிரமா ரூமுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். கெமிலாவும் பின்னாடியே போய் என்னன்னு கேட்டா புக்கை காமிச்சு இது அம்மா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டியாகாவும் பின்னாடியே வரான். இது என்னன்னு கேக்கும்போது இது ஒரு நெக்ரோனாமிகன் புக்குன்னு ஃபெர்னாண்டா சொல்றான். அப்படின்னா பழங்காலத்துல சாத்தானையும் மான்ஸ்டர்ஸையும் எழுப்பி விடுறதுக்கான மந்திரங்களை புக்ஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க, அததான் நெக்ரோனாமிகன் புக்ஸ் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட புக்ஸ் இன்னமும் இந்த உலகத்துல உண்மையாவே இருக்கு. அதை பத்தி நம்ம லாஸ்டா பாக்கலாம். இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். சரி, இந்த புக்கை எப்படி யூஸ் பண்றது, ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கான்னு டியாகோ கேக்குறான். இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளும் இருக்குன்னு ஃபெர்னாண்டா சொல்லிட்டு இருக்கான். ஆனா கெமிலாக்கு இது எதுலயுமே நம்பிக்கை இல்ல, எல்லாமே பொய்யன்னு சொல்றா. சரி, பொய்யாவே இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு டைம் ட்ரையாச்சு பண்ணலாம்னு சொல்லி டியாகோ அந்த புக்கை வாங்கி படிக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவுமே புரியல, ஏன்னா எல்லாமே லாட்டின்ல எழுதியிருக்கு. கெமிலாக்கு லாட்டின் படிக்க தெரியும். அவ அந்த புக்கை வாங்கி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதுல குத்துலோன்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான பத்தியும் அதோட பொண்ணு கத்திலாண்ட சாத்தான பத்தியும் அவர் ரீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டு இருக்கும் போதே சுத்தி இருக்க விண்டோஸ் எல்லாம் படார்னு ஓபன் ஆகுது. இதோட அவங்களும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே புதுசா கால்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை காட்டுறாங்க. அவரை எக்ஸாசம் பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. உள்ள போறதுக்கு முன்னாடியே நான் எக்ஸாசிஸ்ட் பிரீஸ்ட் இல்லன்னு தான் சொல்லிட்டு போறாரு. ரூம்குள்ள போனோடனே ஒரு வித்தியாசமான பேர் சொல்லி நீ தான் இங்க இருக்கியான்னு கேக்குறாரு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அடுத்ததா நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் தான் உன்னோட கடவுள்னு ஒரு குரல் கேக்குது,
பக்கத்திலேயே ஒரு கொடூரமான கிழட்டு பேய் நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறமா உள்ள பயங்கரமா உடையக்கூடிய சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஆனா 2 நிமிஷத்துல கால் மட்டும் வெளியே வராரு. எக்ஸாசிசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. பார்த்தா அந்த பாட்டியும் நல்லபடியா உள்ள உட்காந்துருக்காங்க. இதோட காலும் சில டிரக் டீலர்ஸ் கிட்ட ட்ரக்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு கிடையாது. அங்க இருந்து நேரா ஒரு சர்ச்சுக்கு வராரு. அங்க ஃபாதர் தாமஸ் மீட் பண்றாரு. ரொம்ப வருஷமா தாமஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கால் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக தான் ட்ரக்ஸும் வாங்கியிருப்பாரு. இப்ப அப்படியே ஸ்டெல்லாவை பார்த்தோம்னா அந்த புக்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த புக்கை பெர்னாண்டா எடுத்தான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை கூப்பிட்டு கேட்டா இனிமே எடுக்க மாட்டேன் சாரின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு போறதா சொல்றா. பார்த்தா பெர்னாண்டா, கெமேலா, டியாகோ மூணு பேருமே பாட்டிக்கு ரெடி ஆகிருக்காங்க. அங்க போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சடனா கெமேலாக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். நேரா வாஷ்ரூம் குள்ள போலான்னு பார்த்தா அங்க மத்த பொண்ணுங்க எல்லாம் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. கெமேலாவ போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெர்னாண்டாவும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றா. அப்ப சடனா கெமேலாவோட கண்ணெல்லாம் அப்படியே பிளாக் கலர்ல மாறுது. சண்டை போட்டுட்டு இருக்க பொண்ணு வேகமா செவத்துல தூக்கி அடிச்சிடறா. அவளும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இதோட பெர்னாண்டாவும் டியாகோவும் சேர்ந்து கெமேலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பெர்னாண்டா மட்டும் தூங்கி எஞ்சி உட்காந்துருக்கா. கெமேலா எங்கன்னு கேட்டா அவ இன்னமும் தூங்கிட்டு இருக்கதா சொல்றான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சுன்னு பெர்னாண்டா எழுப்புறா. ஏந்திரிக்கல. லஞ்ச் ரெடி ஆச்சுன்னு எழுப்புறாங்க. அப்பயும் ஏந்திரிக்கல. அப்படியே நைட்டு டின்னரும் ஆகுது. அப்பயும் அவ ஏந்திரிக்கல. அன்னைக்கு ஃபுல்லாவே அவ தூங்கிட்டு தான் இருக்கான். இப்ப அப்படியே கால் ஓசை காட்டுறாங்க. அவருக்கு பயங்கரமா இருமல் வருது. பாய்க்குள்ள இருந்து பிளாக் கலர்ல லிக்விட் மாதிரி வெளியே வந்து விழுது. இதோட அடுத்த நாள் காலையில கெமேலாவை எழுப்பி விடுறாங்க. அவ எதுவுமே ஆகாத மாதிரி இன்னைக்கு சண்டே தானே, ஒரு நாள் நல்லா தூங்குறேன்னு சொல்றான். இன்னைக்கு சண்டே இல்ல, மண்டே ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லா நீ நல்லா தூங்கிட்டேன்னு அப்பா சொல்றாங்க. ஆனா கெமேலாவுக்கு அப்படி எதுவுமே தெரியலாம். சரின்னு குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புறா. அப்போ கண்ணாடியில பார்த்தா அவ உடம்புல அவளோட டாலர் அப்படியே ஒட்டிக்கிச்சு. பிரிச்சு எடுத்தா அப்படியே மார்க் மாதிரி ரத்தமா இருக்கும். அப்போன்னு பார்த்து அவ கண்ணெல்லாம் அப்படியே பிளாக் கலர்ல மாறுது. தொண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கை கால் உடம்பெல்லாம் அப்படியே நரம்பு மாதிரி ஏதோ மார்க் தெரிய ஆரம்பிக்குது. அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவ வாயில இருந்தும் பிளாக் கலர்ல லிக்விட் வெளியே வருது. ஆனா சவுண்ட் கேட்டு எல்லாரும் வந்து பாக்குறதுக்குள்ள அது எல்லாமே தானா மறைஞ்சு போயிடுது. இப்ப அப்படியே கார்லோஸ் காட்டுறாங்க. அவர்கிட்ட 2 திருடனுங்க வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப சடனா கார்லோஸோட கண்ணும் அப்படியே பிளாக் கலர்ல மாற ஆரம்பிக்குது. அப்படியே காதுல பறந்து போய் 2 பேரையும் கொடூரமா கொண்டு போட்டுருந்தாரு. சோ இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கார்லோஸ் உடம்புக்குள்ளயும் ஒரு கொடூரமான சாத்தா இருக்கும். ஆனா அவர் எப்படி எக்ஸாசம் எல்லாம் பண்றாருன்ற விஷயம் போக போக நமக்கு தெரியும். கார்லோஸோட உடம்புலயும் கெமேலாக்கு இருந்த மாதிரியே கொடு கொடா இருக்கும். கொலை பண்ண ஆளோட உடம்ப வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பச்சையா அப்படியே கொடூரமா கடிச்சு சாப்பிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கெமேலாவை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவளை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. ஆனால் அவள் உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமேனு அவளுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருக்கலான்னு சொல்கிறாரு. கெமேலா செம்ம கடுப்பாகி எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கத்திட்டுருக்கான். சரி, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் வேணா எடுத்து பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. கெமேலாவும் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். பெர்னாண்டா அவ பக்கத்துல போய் உட்காந்துட்டு ரொம்பவே பாசமா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். சடனா கெமேலா ஏஞ்சி உட்காந்து பெர்னாண்டாவ வேகமா கீழே தள்ளி விட்டாரா. முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு படுத்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது பெர்னாண்டாக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. கெமேலாவோட கண்ணும் அப்படியே பிளாக் கலர்ல மாறுது. அன்னைக்கு நைட்டு பெர்னாண்டா அந்த புக்ல என்ன இருக்குன்னு ரீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. கெமேலாக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவ ரூம் கதவை மட்டும் லாக் பண்ணி வைக்கிறான். அப்ப சடனா அந்த ரூம் கதவை வேகமா யார தட்டுற மாதிரி இருக்கு. பயந்து போய் கதவை வேகமா ஓபன் பண்ணி பார்த்தா கெமேலா கீழே விழுந்து கிடக்காம். இத பார்த்த பெர்னாண்டாக்கு பயமாவும் குழப்பமாவும் இருக்கு. கெமேலாவ பெட்ல தூக்கி படுக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவ ரீட் பண்ணிட்டு இருந்த நெக்ரோனாமிகன் புக்கும் தானாவே க்ளோஸ் ஆகுது. இப்ப அப்படியே கார்லோஸ் காட்டுறாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சடனா அவருக்கு இருமல் வர ஆரம்பிக்குது. நேரா டாய்லெட் குள்ள வந்து வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
பார்த்தா வழக்கம் போல பிளாக் கலர் லிக்விடா வெளியே வந்திருக்கு. அப்ப அவரோட கண்ணுக்கு சில விஷுவல்ஸ் தெரியுது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனை துணியில சுத்தி தூக்கி போடுவாங்கள, அந்த பையன் உயிரோட ஏஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு வரான். அங்கதான் அவனுக்கு எக்ஸாஸ்டம் பண்ண வயசான பிரீஸ்டோ இருக்காரு. இதோட அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. கார்லோஸ் இதெல்லாம் நினைச்சு பயங்கரமா குழம்பி போயிருக்காரு. அதே நேரம் பெர்னாண்டாவும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருதுன்னு சில புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவளுக்கு தொண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அதே போல அவளும் பிளாக் கலர் லிக்விட வாமிட் பண்றான். அவளோட கண்ணுக்கு கீழே சின்னதா ஒரு மார்க் தெரியுது. ஆனா அவ பார்த்துட்டு இருக்கும் போதே அது மறைஞ்சு போயிடுது. இதோட அவ லேப்டாப் எடுத்து அந்த ஏரியால எக்ஸாசிஸ்ட் பிரீஸ்ட் யாரும் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நேரா ஃபாதர் தாமஸ மீட் பண்ண போறான். அவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஸ்டார்டிங்ல வேற எதுவும் பிரச்சனையா இருக்கும் போல டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த நெக்ரோனாமிகன் புக்கை பத்தி சொல்லவும் உடனே அந்த புக்கை கொண்டு வந்து சொல்றாரு அப்போ என் அக்காக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டா முதல்ல எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இதுவா இருந்தாலும் பண்ணலாம்னு சொல்லிடுறாரு. ஆனா பெர்னாண்டா அப்பயே சண்டை போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். கரெக்டா கெமிலாவும் டியாகோவும் வீட்டுக்கு வராங்க. ஃபாதர் தாமஸ் கெமிலா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவ கண்ணு அப்படியே பிளாக் கலர்ல மாறுது. அவளுக்குள்ள இருக்க சாத்தான் கிட்ட நீ யாரு உன் பேர் என்ன சொல்லுன்ன
தாமஸ வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடறாங்க. தாமஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நெக்ரோனாமிகன் புக்கை ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை கெமிலா கிட்ட இருந்து ரொம்ப தூரமாவே வச்சிருங்கன்னு சொல்றாரு. அதே நேரம் பெர்னாண்டா கிட்டையும் உன் அக்காவை நாளைக்கே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மத்த டெஸ்டையும் எடுக்கலாம்னு சொல்லி அவ அப்பாவும் சமாதானம் பண்றாரு. இப்ப அப்படியே அந்த சின்ன பையனோட விஷுவல்ஸ் மறுபடியும் தெரியுது. அதெல்லாம் அந்த சின்ன பையனை உயிரோட பார்த்த பிரீஸ்ட் பாய்ந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனும் விடாம அவளை துரத்திட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் கார்லோஸோட உடம்புல ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது. வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. கரெக்டா தாமஸ் அங்க வராரு. என்னாச்சுன்னு கேட்டா, இத்தனை வருஷத்துல நான் ரொம்பவே வித்தியாசமா ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியலன்னு கார்லோஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த புக்கோட போட்டோவை தாமஸ் காட்டுறாரு. அதை பார்த்த கார்லோஸ் இதை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த புக்கை ஒரு பொண்ணு படிச்சுட்டா அவளை நீ சீக்கிரமா மீட் பண்ணணும், இதுக்கும் உனக்கு நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தாமஸ் சொல்றாரு. அதே நேரம் தாமஸ்க்கும் ட்ரக்ஸ் எடுக்காம உடம்பெல்லாம் பயங்கரமா ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு எனக்கு ட்ரக்ஸ் கொடுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா கார்லோஸ்குள்ள இருக்க சாத்தம் வெளியே வருது. அவரோட கழுத்தை நெரிச்சு அப்படியே கீழே போட்டுருது. சாரி, என்னால என்னையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கார்லோஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் கெமிலா மறுபடியும் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கா. ஸ்கேன் பண்ணும்போது அவளோட கண்ணெல்லாம் கருப்பு கலர்ல மாற ஆரம்பிக்குது. அவளும் பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறா. டாக்டரும் அவ உடம்புல எதுவுமே இல்ல, மேபி ஸ்ட்ரெஸ் தான் மறுபடியும் சொல்றாரு. ஆனா கெமிலா எதையுமே நம்புறதா இல்ல, வீட்டுக்கு வந்துடுறா. அவளும் பெர்னாண்டாவும் மறுபடியும் ஃபாதர் தாமஸ கூப்பிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெர்னாண்டா கிட்ட இன்னொரு புக் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில மந்திரங்களை அவ படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க கேட்க கெமிலா அப்படியே காத்துல மிதக்க ஆரம்பிக்கிறா. கார்லோஸும் வழியிலேயே மயங்கி விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் தாமஸ் கார்லோஸ் ஒழிச்சு வச்சிருந்த ட்ரக் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. அதை போட்டதுக்கு அப்புறமா தான் அவர் கொஞ்சம் தெளிவாகிறாரு. இப்ப கார்லோஸுக்கு மறுபடியும் சில விஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதுல அந்த சின்ன பையன் எக்ஸாசிஸ் பிரீஸ்ட கொடூரமா கொன்னு அவர் குடல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சிலுவையில தொங்க விட்டுக்கான். அப்போ ஃபாதர் தாமஸ் தான் அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க சின்ன பையன் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. அந்த சின்ன பையன் தான் இப்ப வளர்ந்துருக்க கூடிய கார்லோஸ். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஃபாதர் தாமஸ் தான் அந்த பையனை பாத்துக்கிறாரு. இப்பயும் கரெக்டா கார்லோஸ் மயங்கி விழுந்திருக்கிறத பார்த்து அவனை காப்பாத்தி கெமிலாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கெமிலாவும் வெளியே ஏஞ்சி வரா. அவளை பார்த்தோனே கத்தீலான்ற பேர் சொல்லி கார்லோஸ் கூப்பிடுறாரு. அவளும் கார்லோஸ பார்த்து யோக்தான்ற பேர் சொல்லி கூப்பிடுறா. ஸோ கைஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தோம்னா,
ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், கத்லோன்றது ஒரு சாத்தான் இல்லை மான்ஸ்டர்னு கூட சொல்லலாம். அதுக்கு பிறந்த இன்னொரு சாத்தான் தான் கத்தீலா, இப்போ கெமிலாவை பொசஸ் பண்ணியிருக்கு. இப்போ புதுசாக யோக்தான் இன்னொரு பேர் சொல்கிறாங்களே, அது கத்லோவோட இன்னொரு பொண்ணு, அதுதான் பல வருஷமாக கார்லோஸை பொசஸ் பண்ணியிருக்கு. இப்போ கத்தீலா யோக்தான் சொல்லக்கூடிய ரெண்டு சாத்தானுக்கு நடுவில் தான் பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து கெமிலாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க, போலீஸை கூப்பிட போறேன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஆனா கார்லோஸ் ஒரு சவுண்டு கொடுக்கவும் அங்க இருக்க கதவெல்லாம் வேகமா சாதிக்குது. எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. கெமிலாவை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவளோட அம்மா அப்பா கிட்ட கத்தீலான்ற ஒரு மான்ஸ்டர் அவளை பொசஸ் பண்ணிருக்குன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எதையுமே நம்புறதா இல்ல. அப்போன்னு பார்த்து அங்க ஒரு வித்தியாசமான சவுண்டு கேக்குது. கமீலா காதல பறந்து வந்து கார்லோஸ பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அதை தடுக்க வந்து அவ அம்மாவை வேகமா தூக்கி அடிச்சிடுறா. அவங்களும் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப கமீலா ஓரளவுக்கு சுயநினைவுக்கு வரா. அவ அம்மாவை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அட்லீஸ்ட் அவ அப்பாவையாச்சும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போலான்னு தாமஸ் ட்ரை பண்றாரு. ஆனா பின்னாடி இருந்து அவரை வேகமா யாரும் அடிச்சு போடுறாங்க. பார்த்தா பெர்னாண்டாவும் இப்ப பொசஸ் ஆகியிருக்கான். ஃபாதர் தாமஸையும் அடிச்சு மயக்கமாக்கிறா. அதே நேரம் கார்லோஸோட முகமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. அப்பான்னு பார்த்து டியாகோ வேற வீட்டுக்கு வரான். அவனையும் பெர்னாண்டா கொடூரமா அடிச்சு கொண்டுறான். இப்ப கடைசியா கார்லோஸ்க்கும் பெர்னாண்டாக்கும் பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. அவளுக்குள்ள இருக்க சாத்தானம் கார்லோஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் உடம்புக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அவர் ஷர்ட்டை கழட்டிட்டு பார்த்தா அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பயங்கரமா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் சரியான நேரம், சீக்கிரமா என்னை கொன்னிடுங்கன்னு ஃபாதர் தாமஸ் கிட்ட சொல்றாரு. அவரும் ஹோலி பைபிள்குள்ள ஒழிச்சு வச்சிருந்த ஒரு கன் எடுத்து கார்லோஸ ஷூட் பண்ணிடுறாரு. இதோட அடுத்த நாள் காலையில கார்லோஸோட உடம்ப கிளீன் பண்ணி ஒரு வெள்ளை கலர் துணியில தாமஸ் கட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கெமிலாவும் பெர்னாண்டாவும் முழுசா குணமாகி அந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபாதர் தாமஸ் கார்லோஸோட உடம்ப யாரும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடுறாரு. இந்த சீனோட மார்க் ஆஃப் த டெவில் படம் முடியுது. ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன்ல யாரோ ஒரு ஆளு ஃபாதர் தாமஸ மீட் பண்ண வராரு. அவரும் நீ வருவனே எனக்கு தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. செவத்துல தெரியக்கூடிய நிழலை வச்சு அது கண்டிப்பா கார்லோஸ் தான் நம்ம கெஸ் பண்ணலாம். இந்த சீனோட படமும் முடியுது. சோ காய்ஸ், இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். யோக்தா கத்திலா இந்த ரெண்டு சாத்தானுங்களுமே சிஸ்டர்ஸ். இதுங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போட்டியை தான் கான்செப்டா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்ப கூட கூகுள்ல இந்த ரெண்டு பேரையும் சர்ச் பண்ணி பார்த்தா இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். கார்லோஸால எல்லாருக்கும் ஈஸியா எக்ஸாஸ்ட் பண்ண முடியுது. ஆனா தனக்குள்ள இருக்க யோக்தாவை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நம்ம யோசிக்கலாம். கெமிலாவோட உடம்ப கத்தீலா பாதிதான் ப்ரொசஸ் பண்ணியிருக்கோம். அதனாலதான் ஈஸியா அது உடம்புக்குள்ள இருந்து அதை வெளியே எடுத்துட்டாங்க. கத்தீலாக்கு என்ன ஆச்சு, அது எப்படி வெளியே எடுத்தாங்கன்னு யோசிக்கலாம். ஸ்டார்டிங்ல கெமிலா உடம்புக்குள்ள இருந்தப்போ அவ பாதியில மயக்கமாகி அதுல இருந்து வெளியே வந்திருப்பா. அதுக்கப்புறமா அது பெர்னாண்டாவை ப்ரொசஸ் பண்ணிருக்கும். பெர்னாண்டா உடம்புக்குள்ள இருந்ததை கார்லோஸ் தன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அதை அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்லோஸோட உடம்ப யோக்தா 30 வருஷமா ப்ரொசஸ் பண்ணிருக்கனாலதான் அவரால் அதுல இருந்து ஈஸியா வெளியே வர முடியல. ஆனா கெமிலாவோட உடம்ப கத்தீலா முழுசா ப்ரொசஸ் பண்ணி முடிக்கல. அதனாலதான் ஈஸியா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேற டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு சூப்பர் மூவியோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.